சரி, ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அப்படின்னா நிறைய 90s கிட்ஸ் வீடியோ போட்டிருப்போம், அதுக்கப்புறமேட்டு வந்து பப்ஜி வீடியோஸ் போட்டிருப்போம், அதுக்கப்புறமேட்டு நிறைய கேம் வீடியோலாம் போட்டிருப்போம் நம்மளோட மிட்ஃபைல் வீடியோஸில். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு புதுசான புது விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நான் ட்ரை பண்ணிருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், அவங்கள மாதிரிலாம் பண்ணணும் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, எனக்கு ரொம்ப ஆப்ஷன் கிடச்சதில்லை. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு, கேமராவும் இருக்குது, பட் ஆனால் அவங்க மற்ற சேனல் அளவுக்கு என்னால் வந்து பெஸ்ட்டாக அன்பாக்சிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணுறேன். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை இன்னும் பெட்டராக பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ் வந்து காட்டிடுறேன். ஸோ இதை தான் வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஐபேடு 12-inch வேரியண்ட்டு, சாரி ஐபேட் ப்ரோ 12-inch வேரியண்ட்டு 256 GB வேரியண்ட். ஓகேவா? 256 GB வேரியண்ட்டு 12-inch. ஸோ இதை தான் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கேமரா ஆங்கிளில் கொஞ்சம் மாற்றி நான் வந்து எடுத்து இது பண்ணுறேன். சரி, ஓகேவா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம். கவர் கூட வந்து பிடிக்காம கவர் எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், பாக்ஸே வந்து செம்மையாக இருக்குது. இதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஐஃபோன் ப்ராடக்ட்லேயே வந்து இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வரும் நான் ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஐஃபோன் வச்சுருக்கவங்களை பார்த்துருக்கேன், வாங்கி சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் தவிர அவ்வளோவா ரெகுலராக யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஐஃபோன். ஸோ ஐஃபோ எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஐஓஎஸ்ஸா ஐஃபோன் எப்படி தெரிலப்பா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இதுதான்ப்பா ஐஓஎஸில். ஸோ இதுதான் அந்த சீரியஸ்லி காய்ஸ், ஓ மை காட், கத்திரனேன்னு மட்டும் கோவப்படாதீங்க, செம்ம ஸ்லிம்மாக இருக்குது, அப்படியே ஒரு ஸ்லேல் மாதிரி இருக்குது, வேற லெவல் ஃபீலிங். நிஜமாலுமே வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. சரி, இது வந்து அந்த ஐபேடு இவ்வளோ பெருசு இருக்குது, இதை வச்சிருவோம் ஓரமாக. நான் உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்ப்போம். ஓகே, அதுக்குள்ளே வந்து இன்னொரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு டிசைன்டு ஃபார் ஆப்பிள். ஓகே, நான் இவ்வளோ நேரமாக என்ன சொல்ல ட்ரை பண்ணேன் அப்படின்றத இப்போ சொல்லிடுறேன். ஆப்பிள் ப்ராடக்ட்லேயே வந்து இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ண போகிறது. நான் அதை சொல்கிறதுக்கே இவ்வளோ திக்கு தள்ளியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆப்பிள் ப்ராடக்டில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இது நான் ட்ரை பண்ண போகிறது. இதுக்கு நான் முன்னாடி வந்து நான் எதுவுமே ட்ரை பண்ண கிடையாது. ஸோ இது வந்து ஐபேட் ப்ரோவோட கைட்லைன் கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை அப்படின்றனால என்னோடய ஆப் எப்படி இருக்கும், அது அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இதெல்லாம் என்னென்னே தெரில. சம் பேம்ப்ளெட்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ புக்கு போதி கொடுத்துருக்காங்க, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆப்பிளோட ஸ்டிக்கர் லோகோ வந்து ஸ்டிக்கராக கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி நல்லா இருக்குது ஸ்டிக்கரு. இதெல்லாம் வந்து ஒரு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்டையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணதில்லை அப்படின்றதுனால எனக்கு வந்து இது என்ன உள்ளே இருக்குது, இது இன்னும் நல்லா ஓப்பன் பண்ணுமா எதுவுமே தெரில. அவ்வளோதான் போல இருக்குது, சும்மா ஒரு அட்டை தான் நினைக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது உள்ளே இருக்கா ஒன்றும் தெரியல எனக்கு. பார்த்தா ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது, ஆனால் ஓப்பன் பண்ண உள்ளே ஒன்றும் இல்லை, டைட்டாக இருக்குது, பட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல உண்மையாலுமே. அதனால் வச்சுருவோம். இது வந்து 256 GB வேரியண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஐபேட் ப்ரோ அப்புறம் 256 GB வேரியண்ட் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்து இப்போதைய எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன என்ன டீட்டெயில் எல்லாமே வந்துடும். நான் சும்மா அன்பாக்சிங் மட்டும் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஓப்பன் பண்ணேன். இது வந்து சி டைப்னு நினைக்கிறேன், ஏன் சி டைப் தான் வந்து சார்ஜர் வந்து சி டைப்பு. ஆஹா, ஆனால் பாவீங்களா, இது எப்படி சார்ஜ் போடுறது தெரியலையே. ஓ, சி டைப்பு அப்படின்றனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோடய ஃபோனும் வந்து சி டைப் தான், அதனால் அதுலேருந்து இதுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், பட் தெரியல, வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, சி டைப் தான் அப்படின்னாலும் சார்ஜ் ஆகும்.
இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அடாப்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஸாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு நான் எப்படி இது நம்ம ஊர் பிள்ளைக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தெரில. ஓகே, ஸோ இதை தவிர்த்து பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து இந்த பாக்ஸே கிட்டத்தட்ட எம்டி பாக்ஸு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேடு, சாரி ஐபேடு, அப்புறம் அதோட சார்ஜர், அப்புறமேட்டு வந்து அந்த கேபிள், இது மட்டும்தான் வந்தது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சைடு ஓரமாக வச்சுருவோம். இன்னொரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதோட புக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோட கையிலேயே ஆல்ரெடி அவ்வளோ டஸ்ட் இருக்குது. நான் இதை இப்படியே இப்படி எப்படி ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியல. ஏன்னா எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ண தான் போகிறது. ஸோ அதனால் இப்போ ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். இது உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா அப்படின்னு தெரில. அப்படியே ஒரு மாதிரி அதில் வர அந்த சவுண்டு இதுவுமே அப்படியே ஒரு மாதிரி செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அப்படியே ஆ சீரியஸ்லி வேறு லெவல். வாரே வா. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து இதை அன்லாக் அன்பாக்சிங் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஐபேட் ப்ரோ 12-inch வேரியன்ட், 256GB வேரியண்ட்டு. அப்படியே மிரர் மாதிரி என்னோடய அப்படியே அந்த இதெல்லாம் அப்படியே தெரியுது, என்னோடய ஃபேஸ்லாம் தெரியுது. இது எங்கே ஆன் பண்ணுறதுனால தெரியலையே, மாற்றி எப்படி ஆன் பண்ணுறது, யூஸ் பண்ணினாலும் தெரியுமா, எங்கே ஆன் பண்ணுற பட்டன் இருக்குது, நான் மேலே இருக்கு ஆன் பண்ணுற பட்டனே தேடிக்கிட்டு இருக்கேன். வால்யூம் பட்டன்லாம் சைடில் இருக்குது. ஸோ ஆன் பண்ண போகிறோம். ஆ ஸோ இப்போ வந்து ஆப்பிளோட லோகோ வந்து வந்திருக்கு. ஸோ ஆப்பிள் ஐபேட் வந்து இப்போ ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இதோட ப்ரைஸ்க்கு நான் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு நான் இப்போ கவர் வாங்கணும் இல்லை வேறு ஏதாவது இது பண்ணனாலும் எவ்வளோ செலவாகும் அப்படின்றது தெரியல. ப்ராடக்ட் வந்துருச்சு, நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு வந்து நான் கேஸ் வாங்கணும். அந்த கேஸோடது நோ ஐடியா கைஸ், ரியலி ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா. ஸோ லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைனீஸில் ஏதோ ஆரம்பித்து அப்படியே உள்ள லாகின் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஹலோ, ஓகே டச் பண்ணிட்டேன், டச் பண்ணிட்டேன் இந்த அழுக்கு கையிலேயே, அதுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கிலீஷ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது என்ன டச்சா இங்கிலீஷ் இருக்குது, இங்கிலீஷ் கண்ட்ரி வந்து ஜெர்மனா, சாரி டச் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி பயந்து பயந்து டச் பண்ணிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஐஃபோன்னாலே அதாவது ஆப்பிள் ப்ராடக்ட்னாலே ரொம்பவே காஸ்ட்லி ஆச்சு. அதனால் வந்து அதுவும் இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபா பொருளை கையில் கொடுத்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இருக்குது. பயந்து பயந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியும், லிட்டில் பிட் நர்வஸ். ஓகே கீபோர்டு இங்கிலீஷ், இங்கிலீஷு இது வந்து இது கண்டினியூ. ஓகே மிட்ஃபைல் வைஃபைல வந்து கனெக்ட் பண்ண சொல்லி வருது. ஸோ இது பாஸ்வேர்ட்லாம் கேட்குது, ட்ரை ஆனால் நெட்வொர்க். ஸோ இதை வந்து நான் போடலாம், நான் மறைச்சி பாஸ்வேர்டை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து திருப்பி இதை காட்டுறேன். இப்போ வந்து இதில் லாகின் பண்ணிட்டேன். ஸோ அதாவது என்னோடய வைஃபை நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வந்து இது என்னென்னா உள்ளே லாகின் ஆகி, இட் மே டேக் ஃபியூ மினிட்ஸ் டு ஆக்டிவேட் யுவர் ஐபேட். ஓகேவா, ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. டேட்டா ப்ரைவசி சம்திங் ஏதோ வந்துருக்கு, கண்டினியூ. ஃபேஸ் ஐடிலாம் கேட்குது, இதில் ஃபேஸ் ஐடி போல இருக்கு, கண்டினியூ. இட் ஸ்டார்டட். என்னடா இது, என் பேஸ்
எடுத்துக்கவே மாட்டேங்குன்னு சொல்லி ஆ எடுத்துக்கிச்சா இவ்வளவு நேரம் முன்ன பின்ன ஆடிக்கிட்டு எடுத்துக்கவே இல்லை இப்ப எடுத்துக்குது எப்படி கன்ஃபியூஸ் ஆயிருந்தேன் நம்ம போட்டு இந்த ஆட்டம் ஆட்டுறதுல ஃபேஸ் ஐடி ஸ்கேன் கம்ப்ளீட்டடா சீரியஸ்லி இந்த ஒர்க் நீ எடுத்துக்கிச்சா ஏ ரிப்பீட்டேஷன் யாவது ஃபேஸ் ஃப்ரேமா சீரியஸ்லி ஓகே தலை சுத்துதுவா ஓகே கிரியேட்ட பாஸ்வேர்ட் கேட்டிருக்கு அதையும் காட்ட மாட்டேன் restore from iPhone backup, restore from Mac or PC, okay, data move from Android, government வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப் அண்ட் டேட்டான்ட்ருக்கு ஸோ நான் டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப் அண்ட் டேட்டா அப்படின்றது மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு இப்போ ஆப்பிள் அப்படின்றதுனால ஃப்ரெஷ்ஷாக நான் கிரியேட் பண்ணிருக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒரு டே இது வந்து இதாகிடுச்சு ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் என்னென்ன இருக்குன்னு சொன்னால் லாகின் பண்ணியாச்சு ஸோ இதெல்லாமே இது பண்ண சொல்லுது இதில் வந்து நான் லாகின் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து இதில் நான் என்னோடய ஏதாவது கேம் இன்ஸ்டால் பண்ணி அதில் விளையாடுற வீடியோவை நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் வந்து போடுறேன் ஸோ இப்போதைக்கு நான் பண்ணதில் நிறை குறைகள் அதாவது இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம் இன்னும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணும்போது இன்னும் நான் இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு வந்து என்னால் இதை கேட்க முடியாது ஏன்னா இது வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் தான் ஆல்ரெடி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அது மிட்ஃபெயில் நான் அன்பாக்சிங் பண்ணுறது நான் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்க பண்ணது வந்து எதுவும் பண்ணுறதில்லை என்னோடய ஸ்டைலில் நான் வந்து பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ பாய் கைஸ் பாய்